ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உலகநாயகன் கமல் ஸ்பெஷல். நம்மளுடைய நிகழ்ச்சியில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பற்றின, அதாவது அவருடைய சினிமா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தார், ஸோ இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட சாதனைகள்லாம் படைச்சிட்டு வராரு, ஸோ சினிமாவில் எந்தளவுக்கு முக்கியமான நபர் அப்படின்றத பற்றி நாள்தோறும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கும் அவரை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதில் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் உலகநாயகன் கமல் ஸ்பெஷல். கமல்ஹாசன் அவருடைய அபூர்வரங்கள் திரைப்படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கேபி சார் கமல் சார்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்காக நீ அவார்டு வாங்க போகிற, சீக்கிரமாக ஷார்ட்டுக்கு ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாராம். ஆனால் என்னவோ தெரில, சொன்னது எந்த நேரத்தில் சொன்னாருன்னு தெரில, பளிச்சிருச்சு. அவரோட வாய்க்கு சக்கரை தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு கமல்ஹாசனுக்கு கேபி சார் சொன்ன மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிறந்த நடிகனுக்கான ஃபிலிம்ஃபேர் விருது கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் கமல்ஹாசன் அவர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. கமல் மட்டும் கிடையாது, கேபி சாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து அவர் இயக்கின திரைப்படங்கள்லேயே வந்து அவருடைய இதயத்திற்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான திரைப்படம் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதற்கு மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அண்ட் வாணி கணபதி இவங்களுடைய காதல் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போச்சு. ஸோ காதல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்பொழுது கமல்ஹாசன் அவங்களுக்கு வாணி கணபதி நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்புவாங்களாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க. ஸோ ஷர்ட்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக அனுப்பும்போது அதில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா மும்பையிலிருந்து ஒரு ஷர்ட் வாங்கி அனுப்புவாங்களாம். அதை வந்து கமல்ஹாசன் அவர்கள் அடிக்கடி, அதாவது நிறைய தடவை அந்த ஷர்ட் தான் போடுவாராம். இதனால் அவங்க ஃபேமிலியில் இருந்து கூட நிறைய பேர் கேலி கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து கமல்ஹாசன் அவர்கள் 1976 வருடம் ரொம்பவே பிஸியாக இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மலையாள திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா பொன்னி, குற்றமும் சிச்சையும், நீண்ட லகரி, இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு மலையாள சினிமாலையும் நல்ல பெயரை வாங்கி கொடுத்துச்சு. கமல்ஹாசன் அவர்கள் மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழில் கூட இதயமலர், அவர்கள், குமார விஜயம் இப்படிப்பட்ட திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா ரொம்பவே பிஸியாகவே இருந்தார் கமல்ஹாசன் அவர்கள். இவ்வளோ பிஸியாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவள் ஒரு தொடர்கதை படத்தினுடைய வங்காள பதிப்புக்காக கல்கத்தா ஷூட்டிங் போகணும். ஸோ கல்கத்தா போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஃபேர் விருது வாங்குறக்காக ரெண்டே நாளில் திரும்பவும் திரும்பி வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அவ்வளோ பிஸியாக இருந்தார். அந்த ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியில் கேபி சார் ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னு கமல்ஹாசன் அண்ட் ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு நாடகத்தை அரங்கேற்றலாம் அப்படின்ற முடிவும் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு கமல்ஹாசன் அவர்கள் ரொம்பவே பிஸியாக இருந்தார் இந்த டைமில். அந்த ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கக்கூடிய அந்த விழாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் வந்திருந்தார். அவர் எங்கே நின்றுட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். எதுக்கு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களை வரவேற்கிறதுக்கு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் விருது வாங்குறத ஜெமினி கணேசனே ரொம்ப சந்தோஷப்பட்டு வரவேற்றிருக்காரு. அதுக்கப்புறமா கேபி சார் பிளான் பண்ண மாதிரி அந்த சின்ன நாடகம் அரங்கேறியிருக்கு. அந்த நாடகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கமல்ஹாசன் அவர்களுக்கு விருது வழங்குறாங்க, சிறந்த நடிகருக்குண்டான ஃபிலிம்ஃபேர் விருது. ஸோ அது யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிமி வழங்க கமல்ஹாசன் அவர்கள் வாங்கிக்கிறாரு. ஸோ இந்த விழா வந்து சிவாஜி கணேசன் அவருடைய தலைமையில் நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த விருதை வாங்கிட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நாடகத்தில் வந்து எனக்கு கால்லாம் சுருக்கியிருந்தது, இந்த விருதை வாங்கும் பொழுது மொத்த வழியுமே பறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாகவே ஷேர் பண்ணியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, ஸோ ஆல் ஓவர் சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்துகிட்டிங்கன்னா ஏகப்பட்ட விருதுகள் வாங்கி குமிச்சிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள். அந்த விருதுகளுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லியாக அமைஞ்சிருந்தது அந்த முதல் விருது தான் அப்படின்றத கமல்ஹாசன் அவர்களே ரொம்ப ஒரு அன்ஃபர்கட்டபிள் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. எஸ்பி முத்துராமன் அவர்கள் அவருடைய திரைப்படங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை பதித்த ஒரு இயக்குனர் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா குறிப்பாகவே வந்து மற்ற இயக்குனர்கள்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு கதை எடுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மற்றவங்க யோசிக்கிறதுக்கு அந்த கதை டச் பண்ணுறதுக்கே பயப்படக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாத்தையுமே வந்து இவர் தான் டச் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்குறாரு. ஸோ அந்த திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உண்மையில் வந்து நாவலில் வெளிவந்த ஒரு கதை தான். அந்த நாவலில் வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா உண்மை சம்பவம் தான். ஸோ அது யார் எழுதுனாங்க அப்படின்னா புஷ்பா தங்க
தங்கதுரை, ஒரு காதலன் காதலி ரெண்டு பேருமே காதலிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு தருணத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த காதலிக்கு வேற ஒருத்தனோட திருமணம் நடந்துருது. ஸோ திருமணம் நடந்ததுக்கப்புறமா ஆஃப்டர் மேரேஜ் அந்த முன்னாள் காதலன் வந்து என்ன ஃபீல் பண்ணுற அப்படின்னா, அந்த காதலியோட ஒரு நாளாவது வாழ்ந்துடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதுதான் இந்த படத்தினுடைய கதை. எஸ்பி முத்துராமன் டைரக்ஷனில் கமல்ஹாசன் நடிச்சிருந்த ஊதாப்பூ கன்சுமிட்டு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் முதல்ல கமல்ஹாசன் அவர்கள் கேபி சாரோட துணை இல்லாமல் ஸோ தனியாக வந்து ஜெயிச்ச ஒரு சந்தோஷமும் கொடுத்துருக்கு. அண்ட் இதெல்லாத்தையுமே தாண்டி இந்த திரைப்படம் அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு ஃபிலிம்ஃபேர் விருதுக்கு ரெடி ஆக்கியிருக்கு அப்படின்றது இந்த படத்தினுடைய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம். கமல்ஹாசன் அவருடைய சினிமா கேரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் பிரேக் கொடுத்த படம் அப்படின்னா கண்டிப்பாக அது மூன்று முடிச்சு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் தான் ஹீரோ அப்படின்றத கேபி சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஆனால் கமல்ஹாசன் அவர்களுக்கு இந்த கதையை வந்து அவர் உருவாக்குனதை விட இந்த கதையில் இருக்கக்கூடிய இந்த ஹீரோயினை வந்து அவர் தேடினது தான் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் ஒரு திரைப்படம் பார்த்துருக்காரு. ஸோ அந்த படத்தில் வந்து ஸ்ரீதேவியை பார்த்துட்டு ஸோ இந்த ஹீரோயின் தான் நம்ம படத்தினுடைய ஹீரோயின் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மூன்று முடிச்சு திரைப்படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆயிருந்த மற்றொரு சீதா அப்படின்ற படத்தை ரீமேக் தான் தமிழில் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் பண்ண கேரக்டர், அதாவது மலையாளத்தில் கமல்ஹாசன் பண்ண கேரக்டரை தமிழில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு வந்து ஸ்கிரிப்டை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மைன்யூட்டாக வந்து வடிவமைச்சிருந்தார் கேபி சார். கமல்ஹாசனுடைய மூன்று முடிச்சு திரைப்படத்திற்கு அவுட்டோர் ஷூட்டிங்காக வந்து மைசூர் போகிறாங்க. ஸோ மைசூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் ஸ்ரீதேவி இவங்களுக்குறான அந்த காதல் காட்சி தான் வந்து படப்பிடிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஸ்ரீதேவி அவங்களுக்கு அந்த காதல் காட்சிகளில் ஒழுங்காகவே நடிக்க வரலையா, கிட்டத்தட்ட ஏகப்பட்ட டேக் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ கேபி சாரோ வந்து கட் கட் கட்னு சொல்லி திரும்ப ஆக்ஷன் சொல்லி சொல்லி ஒரு வழியாக வந்து டயர்டாக ஆகி போயிட்டாரன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரீடேக் போயிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து கமல்ஹாசன் அவர்களும் சரி கேபி சார் அவர்களும் சரி நல்ல சகஜமாக தோல்ல கை போட்டு நடிக்கணுமா அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் சொல்லியும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் அவங்கள வந்து திரும்ப தோல்ல கை போடும்போது டச் பண்ணும்போது பயங்கர நடுக்கப்பட்டிருக்காங்க ஸ்ரீதேவி அவர்கள். ஸோ அதுக்கப்புறமா ஒரு வழியாக வந்து ஒரு இந்த ஷார்ட்டையும் முடிச்சுட்டாங்களாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து இன்னும் பாதி திரைப்படம் வந்து எங்கே ஷூட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடம் தான் கமல்ஹாசன் அவருடைய வீட்டில். ஸோ அந்த போர்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கக்கூடிய காட்சிகள்லாம் அங்கே தான் படமாக்கப்பட்டுச்சு. கமல்ஹாசன் அவர்கள் அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ் சப்ஜெக்டாகவே வந்து நடிச்சுட்டே இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு ஊதாப்பூ கண் சிமிட்டுகிறது படத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஜேர்னரே மாறிடுச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வகையில் அவர் நடித்த திரைப்படம் தான் மோகம் 30 வருடம் அப்படின்ற திரைப்படம். ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கமல்ஹாசன் அவருடைய சினிமா கேரியரில் நடந்த ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தெல்லாம் பார்த்தோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை மீட் பண்ணுறேன். ஆண்டல் தந்தை சி சைனிங் ஆஃப் ஃபார்ம் கனி. பபாய். We'll be right back.